ഭൂം തത്പുരുഷായപത്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രസ്തുതയ ഭൂം ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் கடந்த சில தினங்களாக நம்ம வந்து விரதம் சம்மந்தப்பட்ட, வேண்டுதல் சம்மந்தப்பட்ட, பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வியாழக்கிழமை நாள் வரைக்கும், வார நாட்களில் வியாழக்கிழமை வரைக்கும் எந்த மாதிரியான விரதம் அல்லது எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டோம்னா எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய அம்சம் கிடைக்கக்கூடிய, மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கக்கூடிய, மகாலட்சுமியின் வந்து பொன் பொருள் சேரக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய, மகாலட்சுமியுடைய கிருபைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அதிகபட்ச முக்கியத்துவம் வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க வைங்களேன், தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை வச்சுக்கிட்டா உங்கள் ஜாதகப்படி உங்களுக்குன்னு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான பழமொழி. அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளுடைய பெயரை திருநாமத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிறது, அல்லது திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, அல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்து விடுபட்டு போன செல்வமோ விடுபட்டு போன உத்தியோகமோ அல்லது எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்குதோ அல்லது எந்த விஷயம் தடை ஏற்படுதோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப உங்கள் வாயால் சொல்லி, எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா அது வார்த்தையாக இருக்காது, அந்த வார்த்தைக்கு வந்து திருநாமம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய நாமாவளியை போற்றக்கூடிய அற்புதம் அதுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட மந்திர வடிவம் கொண்ட, மந்திரத்தினுடைய சக்தி கிடைக்கக்கூடிய, மந்திர பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அந்தரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை நாள் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில், ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் கிடைக்காம வந்துட்டு இருக்குதோ, இப்போ உத்தியோகம்னு எடுத்துங்களேன், எந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காம வந்துட்டு இருக்குதோ அந்த உத்தியோகத்தை பற்றி, உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதலாம், அல்லது உத்தியோகம் உத்தியோகம்னு சொன்னாலே போது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு உத்தியோகம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த உத்தியோகங்கிற வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் பலமுறை உச்சரிக்கும் பொழுது அந்த உத்தியோகம் என்ற வார்த்தைக்கு நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய, நல்லது ஒரு மந்திர சக்தி கிடைக்கக்கூடிய, நல்லதொரு பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த உத்தியோகம் தடைப்பட்ட அல்லது கிடைக்காமல் அல்லது நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த நல் உத்தியோகம் நாடி வரக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது உத்தியோகமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமணத்துக்கு வேண்டிய நகை நெட்டு சீர் சிறப்புகளாக இருந்துட்டு இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கலாம், அல்லது செல்வமாக இருந்துட்டு இருக்கலாம், தன பிராப்தி அதாவது தன பாக்கியம் வேணுங்கிற ஒரு வேண்டுதலாக இருந்துட்டு இருக்கலாம், நல்ல வாகனம் வாங்குற அந்த வாகனம் வாங்கணுங்கிற ஆசையாக இருந்துட்டு இருக்கலாம், குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கலாம், இன்னும் திருமணம் ஆகலையே நம்ம திருமணம் நடக்கணுங்கிற அந்த திருமண ஆவல் இருந்துட்டு இருக்கலாம், அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் வருது, அல்லது வந்து விவாகம் அப்படிங்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத விவாதம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த விவாதம் தவிர்க்கப்பட வேண்டிய அந்த பிரார்த்தனையை வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அல்லது எந்தெந்த விஷயம் தடை ஏற்பட்டு இருக்குதோ, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு தாமதமாகப்பட்டு இருக்குதோ, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சொற்களும் உங்களுக்கு மந்திரமாக வந்து அருகதை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தடையில்லாமல் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய சௌபாக்கியத்தை அருளக்கூடிய அஷ்டலட்சுமியின் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வெள்ளிக்கிழமை வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாம், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாங்கிற விஷயத்தை வந்து கிராமங்களில் ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. எதனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னா இந்த மாதிரி தான், உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஒரு சில யோகங்களையும் ஒரு சில பாக்கியங்களையும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியம் வெள்ளிக்கிழமைக்கு இருந்துகிட்டு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யோகங்கள் அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமும் இந்த வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியின் மகத்துவம் நிறைந்த நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை வந்துகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நேரம் வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம் ஒன்று. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து அசைவ உணவுகளை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில திதிகளில் நம்ம சைவத்தை கையாண்டுக்கிறோம், ஒரு சில திதிகளில் வந்து நம்ம அசைவத்தை எடுத்துக்கிறோம், ஒரு சில திதிகள் ஒரு சில முக்கியமான நாட்களில் வந்து நம்ம வந்து அசைவத்தை வந்து தடுத்து வச்சுருக்கிறோம். அப்படி இல்லாமல் கண்டிப்பாக வார நாட்களில் வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்த்து சைவத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு சைவ உணவு மட்டும் சைவம் மட்டும் இல்லை தன்னுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களை மட்டுமே அசைவம் என்று சொல்லக்கூடிய தீய எண்ணங்களை வளர்த்துக்காம பொறாமை அப்படிங்கிற மூன்று எழுத்தை விலக்கி வச்சு பொறுமை அப்படிங்கிற மூன்று எழுத்தை கையாண்டு அன்னைக்கு வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை வந்து அற்புதமான மேன்மையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எவ்வளவோ பிரார்த்தனை வச்சோம், எத்தனையோ தேங்காய் போட்டோம், சதரகா போட்டோம், எவ்வளவோ பிரார்த்தனை வச்சோம், எவ்வளவோ ஆடு அறுத்தோம், எவ்வளவோ கோழி
கட்டினோம், என்னென்ன பூமி பூஜை பண்ணோம், எதுவுமே நடக்கல அப்படின்னு ஏகப்பட்டவர்களுக்கு உறுதிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அறுதிக்கிட்டு சொல்ல முடியும். வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை, யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தகுதியில் இருந்தால் கூட, எவ்வளவு ஒரு பலம் இருந்தாலும், இந்த வெள்ளிக்கிழமை வச்சக்கூடிய பிரார்த்தனைக்கு அந்த பலத்திற்கு மேலான ஒரு ஜெயம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும், அதுவும் லட்சுமி சம்பந்தப்பட்ட லட்சுமி அம்பாலை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும், அல்லது திரௌபதி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி அமைதியான தெய்வங்களை. எதற்காக அமைதியான தெய்வம் சொல்கிறோம்னா, தெய்வத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான தெய்வங்களும் இருக்குது, ஆக்ரோஷமான தெய்வம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை, அதாவது காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், திரௌபதி அம்மன், இந்த மாதிரி லட்சுமி அம்மன், பார்வதி அம்மன், இந்த மாதிரி வந்து அம்மன் தெய்வங்களை அதிகாலை நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து 7 அல்லது 9 வெள்ளிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா, அம்பாளுடைய திருவுருவத்தை பார்த்து, அம்பாளுடைய நெற்றியை பார்த்து, அம்பாளுடைய முகத்தை பார்த்து அதிகாலையில் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாள் போக 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 உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமான முகம், முன்கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதே சமயத்தில் போட்டி போறாமை இல்லாத ஒரு நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேசம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து அழகு நிலையத்துக்கு போகிறோம், எவ்வளவு கிரீமை பூசிக்கிறோம், எவ்வளவு பூசினாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இயற்கையான முகம் தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆயுள் முழுவதும் அழகு என்று சொல்லக்கூடிய அந்த அழகுக்கு தேசஸ் தரக்கூடிய தேசஸ் அப்படிங்கிற ஒரு கலை, அந்த கலையான முகத்தை சுளையாக தரக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை காலையில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக இருந்துட்டு இருக்குதுங்க. விக்கிரகம் வந்து கருங்கல்ல, ஒரு தெய்வ விக்கிரகம் அப்படிங்கிறது கருங்கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கும், கருங்கல்லால் செய்த விக்கிரகத்துக்கு தான் பலனும் பவரும் அதிகம் அப்படிங்கிற ஒரு வலிமையை ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த விக்கிரகம் கருங்கல்லில் இருந்தால் கூட நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய தேகம் வந்து சிவப்பாக மாறக்கூடிய, கலையாக மாறக்கூடிய, பொலிவாக மாறக்கூடிய ஒரு, அதாவது அந்த தெய்வ கதி கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி யோக அமைப்பு கிடைக்கக்கூடிய நிச்சயமான அமைப்பு உங்க தேகத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வச்சு பாருங்க, 7 கிழமைக்கு மேலாக உங்களுக்காகவே தெரிய ஆரம்பிக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உறுதிப்படுத்தி. பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ நஷ்டப்பட்டோம், எவ்வளவோ நல்லவனா இருக்கிறோம், நமக்கு மட்டும் நல்லது நடக்கலையே அப்படின்னு ஏக்கத்தில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தூக்கத்தில் இருந்தாலும் ஏக்கத்தில் இருந்தாலும் எல்லா பக்கமும் நினைத்திருக்கக்கூடிய இறைவன் உங்களை கைவிட மாட்டாருங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான அனுபவ உண்மையை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை வந்து திரும்ப திரும்ப சொல்றேங்க, எந்த வகையில் பரிசோதிச்சாலும் ஆன்மீகம் அவர் கைவிடுதலைங்கிற விஷயத்தை சொல்லி, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.